பிரசங்கம் பண்ணினவர்கள் சரியாயிருந்தார்கள் என்பதற்காக அவர் அற்புதம் செய்யவில்லை. அவர்கள் பிரசங்கம் சரியாயிருந்தது, அதற்காக தேவன் அற்புதம் செய்தார். ஞானவான்கள் யோனா எழுதுறான், கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். உன்னை சுற்றி தேவன் நடப்பித்துக் கொண்டிருக்கிற அற்புதங்கள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்விசிபிள், நீ பார்க்கும்போது விசிபிளான நிறைய விஷயங்களை சுற்றி நடக்க போகிறது. இங்கே பாருங்க, அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள், தேவன் கூட. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தனிப்பட்ட முறையில் வார்த்தை ஒரு நாளும் வருவதில்லை, அது அற்புதங்களோடு தான் வருகிறது, அற்புதங்களோடு தான் வருகிறது. ரெண்டாவது, தேவன் அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். தேவன் பிரசங்கம் பண்ணினவனுக்காக அற்புதம் செஞ்சாரா, பிரசங்கத்துக்காக அற்புதம் செஞ்சாரா? சொல்லுங்க, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, வசனத்தை பார்த்து சொல்லுங்க. தேவன் பிரசங்கம் பண்ணினவனுக்காக அற்புதம் செஞ்சாரா, பிரசங்கத்துக்காக அற்புதம் செஞ்சாரா? கையத்தட்டு. ஆமா, ஒருத்தர் நல்ல வயவுள்ளையாவே இருக்கலாம், பேசுறதெல்லாம் தப்பு தப்பா பேசி, நீ விளங்க மாட்ட, நல்லா இருக்க மாட்ட, அப்படி இப்படின்னு பேசி, இவர் நல்ல ஜபத்தோட ஒரு பாவம் ஜெயமா கா பா கா பா காபான்னு வராரு. ஆனா வந்து சொல்றாரு, நீங்கள் பாவிகள், ஏழு நாள் நீங்கள் முழங்காலில் நின்றால் தான் அப்படின்னு பேசுறாரு. ஒண்ணும் நடக்காது. என்னண்டா இவர் நல்லவர், இவர் நல்லவர் தான், வாயை திறந்தா எல்லாம் சாபமா வருது. தேவன் மனிதனுக்கு அற்புதம் செய்கிறவர் அல்ல. மனிதனு செய்வாரு, எப்படி எப்ப செய்யறாருன்னா, காலிங், அதை பத்தி நான் அடுத்து பேச வரேன். காலிங் அண்ட் காட் கிவன் ஒர்க். இப்படி வரும்போது இங்க தெளிவா இருக்கு, பிரசங்கம் பண்ணினவர்களுக்காக இதே அற்புதம் செய்யவில்லை, அவர்கள் பிரசங்கம் பண்ணினவர்கள் சரியாயிருந்தார்கள் என்பதற்காக அவர் அற்புதம் செய்யவில்லை. அவர்கள் பிரசங்கம் சரியாயிருந்தது, அதற்காக தேவன் அற்புதம் செய்தார். இன்று ஏன் அற்புதங்கள் முதல் நூற்றாண்டில் நடப்பது போல் நடப்பதில்லை? இதுதான் ஊழியர்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வி. ஏனென்றால் முதல் நூற்றாண்டில் பண்ணின பிரசங்கத்தை இப்பொழுது அவர்கள் பண்ணவில்லை. நல்லவங்க இல்லை நினைக்கிறீங்களா? முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை விட நல்லவர்களை நான் காட்டவா? முதல் நூற்றாண்டில் இருந்த பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தவான்களை காட்டவா? இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் தேர் லைஃப். வாழ்க்கை சரியில்லை என்றால் நீ ஒருவன் தான் கெட்டுப்போவாய். ஊழியக்காரன் பார்த்து சொல்றேன், ஆமா, உன் வார்த்தை சரியில்லை என்றால் உனக்கு முன்பாக இருக்கிற 1000 பேர் கெட்டுப்போவார்கள். தேவனுடைய வார்த்தை மீது மிகுந்த கரிசனுடையவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அற்புதம் எதற்காக? வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக. அற்புதம் வேறு, அடையாளம் வேறு அல்ல. அற்புதம் வேறு, அடையாளம் வேறு கிடையாது. அடுத்த பாயிண்ட், அற்புதம் இருக்குல்ல அதுதான் அடையாளமே. புரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க. சைன் அப்படின்னா என்ன? சிக்னேச்சர். அந்த சைன் என்கிற வார்த்தை, சிக்னேச்சர் என்கிற வார்த்தையும் ஒரே மொழி, ஒரே மூல வாக்கியத்திலிருந்து, மூல பதத்திலிருந்து வந்தது. அதாவது ஒருத்தன் பண்ற பிரசங்கம் சரிதான் அப்படின்றதுக்கு தேவன் போடுற சைன்னா அற்புதங்களாம். கையத்தட்டு, நல்லா தட்டு. The signature of God is miracles and wonders. இன்றைக்கு நான் சொல்ல, காலையில் கர்த்தர் என்று சொன்னார், இனிமே ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் நான் அப்ரூவல் சைன் போடுறேன். கையத்தட்டு, இனி டெய்லி சைன் விழுகுது. அப்ரூவல், அப்ரூவ்டு மெசேஜ். இந்த வாரம் ஜஸ்டின் கொடுத்த செய்திக்கு இந்த வாரத்திலிருந்து நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு செய்திக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? சைன் போடுறாரு. அதை தான் அற்புத அடையாளங்கள். அதுக்கு என்னென்னா, அற்புதமாகிய அடையாளங்கள். புரியுதா உங்களுக்கு? தேவன் அவன் பிரசங்கம் பண்ணதை சரின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை போட விரும்புகிறாரு, ஒரு சிக்னேச்சர் போட விரும்புகிறாரு. டக்குன்னு பார்த்து அங்கே இருக்கிற 10 கேன்சர் பேஷண்ட் சுகப்படுத்தி விட்டு, 2 டெட் பாடி எழுப்பி விட்டு, வந்து பலவீனம் உள்ளவங்களை சுகமாக்கி விட்டு சிக்னேச்சர் போடுறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு கர்த்தர் சிக்னேச்சர் போட்டிருக்காருன்னு? போட்டிருக்காருங்க. கரங்களை தெரிய கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென்.